நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முதலீட்டாளர்கள் புகார் அளித்த நிலையில் நிதி நிறுவனம் நடத்திய இளைஞரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மோசடி நடந்தது எப்படி? புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட திருக்கோக்கர்ணம் மேலமேட்டு தெருவைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரது மனைவி உமா மகேஸ்வரி. இவர்களது மகன் 25 வயது வெங்கடேஷ்குமார். இவர் கடந்த 2021 புதுக்கோட்டை கீழே 2 வீதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் மேக்ஸ் கேபிட்டல் என்ற பெயரில் ஒரு நிதி நிறுவனத்தை தொடங்கினார். அந்த நிறுவனம் மூலம் புதுக்கோட்டை, சென்னை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நபர்களை வெங்கடேஷ்குமார் அவரது தாயார் உமா மகேஸ்வரி நேரில் சந்தித்துள்ளனர். ட்ரேடிங் செய்வதாகவும் ட்ரேடிங் செய்வதற்கென்று தனியாக குழு வைத்து நடத்தி அதன் மூலம் ட்ரேடிங் செய்து நல்ல லாபம் ஈட்டி வருவதாகவும் கூறியுள்ளனர். தன்னிடம் 3000 ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் கொடுக்கும் தொகைக்கு மாதம் 5% முதல் 8% வரை லாபம் தருவதாகவும், 12 மாதங்களில் 10 மாதங்கள் லாபத்தொகையும் 1 மாதம் தொகை இல்லாமலும் 12வது மாதம் முதலீடு செய்த மொத்த தொகையையும் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். உறவினர்கள், நண்பர்கள் என பலரையும் நம்ப வைத்து அவர்களிடமும் அவர்கள் மூலமாகவும் பலரிடமும் பணம் பெற்றுள்ளார். சுமார் 120 நபர்களுக்கு மேல் பல கோடி ரூபாய் பணத்தை பெற்ற வெங்கடேஷ்குமார் புதுக்கோட்டையில் மற்றும் 1.5 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பணத்தை பெற்ற சிலருக்கு 2-3 மாதம் அவர்கள் கொடுத்த தொகைக்கான லாபத்தை கொடுத்து மேலும் அவர்களிடம் ஆசை வார்த்தையை கூறி நிதியை பெற்றதாக தெரிகிறது. குறிப்பாக புதுக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் உடனடியாக முதலீடு செய்தால் அவர்களுக்கு தங்க நாணயம், எல்இடி டிவி உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறி 1 லட்சம் ரூபாயை முதலீடாக பெற்று தங்க நாணயமும் டிவியையும் உடனடியாக வழங்கியும் உள்ளனர். இதனால் வெங்கடேஷ்குமார் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்த பலரும் அவர்களுக்கு தெரிந்த நபர்களையும் அறிமுகம் செய்து அவர்களிடம் பணம் பெற்று வெங்கடேஷ்குமாரிடம் கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் வெங்கடேஷ்குமார் முதலீடு செய்தவர்களுக்கு லாபத்தொகை கொடுக்காமலும் தொலைபேசியை எடுக்காமலும் நேரில் சந்தித்தாலும் முறையாக பதில் கூறாமலும் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அவர் கீழே 2வது வீதியில் வைத்திருந்த அந்த நிறுவனத்தையும் காலி செய்துவிட்டு சென்றுள்ளார். இதனால் வெங்கடேஷ்குமாரின் ஆசை வார்த்தையை நம்பி முதலீடு செய்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து திரும்ப திரும்ப வெங்கடேஷ்குமாரை அணுகும் போது அவர் முறையாக பதில் தெரிவிக்காத நிலையில் பணம் கொடுத்தவர்கள் மீது காவல் நிலையத்தில் தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக புகார் அளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ்குமாரால் ஏமாற்றப்பட்ட நபர்கள் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் வெங்கடேஷ்குமார் மீது புகார் கொடுத்த நிலையில் வெங்கடேஷ்குமாரை புதுக்கோட்டை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் திருச்சியில் பிடித்து புதுக்கோட்டை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தற்போது அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுல இருந்து 8% தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா மாசம் மாசம் 8000 ரூபாய் தருவோம், அது மாதிரி 10 மாசத்துக்கு தருவோம், 11 மாசம் வராது, 12வது மாசம் உங்களை கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சொல்லி பண்ணாங்க. இவனை நான் வந்து தெரியாதவனெலாம் தான் கண்டிப்பாக தந்துட மாட்டேன். இவன் 3 வருஷம் ஃப்ரெண்டு அப்படின்றது அந்த ஒரு ஃப்ரெண்டு ஏமாற்ற மாட்டான், அவன் தான் ஆரம்பிச்சிருக்கான், அடுத்தவனும் நம்பிடல நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்ற நம்பிக்கையில் தந்தேன். சொன்னார்னா நீங்கள் போடுற பணத்துக்கு 8% நான் தரேன், வேறு பேங்க்கில் கூட தரமாட்டாங்க, உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் எதுவும் வேலை பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தே சம்பாரிச்ச மாதிரி நீங்கள் இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும், நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தரை சேர்த்து விட்டால் அதுலேருந்து உங்களுக்கு 5% தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆசையாக பேசினார். 8%ங்கும்போது நிறையா இருக்கும், உங்களுக்கு பேக் ட்ராப் நல்லாயிருக்கும், சேவிங்ஸ் நிறையா இருக்குங்கிற சொன்னனால தான் நாங்கள் அதில் போட்டோம். அப்புறம் அது இல்லாமல் ஏஜ்டு பர்சன்ஸ்ட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பென்ஷன் பணம் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போடுங்க, போட்டால் நீங்கள் பேங்க்கில் வாங்குறதோட நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வட்டி தரேன், 10 மந்த்ஸில் நீங்கள் எல்லாமே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி போட சொன்னார். மொத்தமாக எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 120 பேர் மேலே இருக்காங்க. அது புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் திருச்சி, மதுரை, சிவகங்கை, சென்னை வரைக்குமே அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேரை கூப்பிட்டு அவங்களால வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு ஃப்ரெண்டோட அம்மா தான், அவங்களுக்கு அந்த பையனுக்கு அடுத்த மாதம் கல்யாணம், அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் பணத்தை வாங்கிடணும் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களால வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறனால அவங்களால இது மாதிரி நிறைய பேர் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போதைக்கு பணத்தை எங்களுக்கு சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வசதியாக இருக்காங்க. ஏராளமானவர்கள் இந்த வெங்கடேஷ்குமாரிடம் ஏமாந்ததாக கூறப்படும் நிலையில் அது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலீடாக பெற்ற பணத்தை அவர் வேறு எங்கு முதலீடு செய்து வைத்துள்ளாரா, பணத்தை என்ன செய்தார் என விசாரித்து வருகின்றனர். அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. வட்டி, லாபம் என்ற வார்த்தைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. We'll be right back.